Hello friends, welcome back to our channel Home of Pets. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம காக்டெயில்ஸ் அகைன் கிளட்ச் எக்லே பண்ணிருந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல நான் ஃபர்ஸ்ட் கிளட்ச் என்ன ஆச்சுன்னு சொல்றதா சொல்லிருந்தேன். அத பத்தின வீடியோ தான் இது. நீங்க செகண்ட் கிளட்ச் என்ன ஆச்சுன்னு தெரியாம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருப்போம். அந்த வீடியோ போய் மறக்காம பாத்துங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் கிளட்ச் என்னாச்சுன்றத பாத்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபஸ்ட்டு கிளச் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்களே எதிர்பார்க்கல அது எக்லியே பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேஷுவலாக அதை கண்டுக்கவே இல்லை. எனக்கு ஒரு ரொம்ப டவுட்டாகவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு அது பேர் தானான்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வாங்கினது வந்து செமி அடல்ட்டாக இருந்ததுனால அவ்வளோ கன்ஃபார்மாக அது வந்து மேலு ஃபீமேலுன்னு எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடில. இப்போ மற்ற பேர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ காக்டெயிலு ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இதுக்கெலாம் வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறதே கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிடும். அது அடல்ட் ஸ்டேஜ் வந்தால் தான் நம்மளால் ஓரளவுக்காச்சும் கெஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கன்ஃபார்மாக சொல்லணும்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்னால் என்னென்னா அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போடுவோம். அதை எப்படி எடுக்கிறது அதை பற்றினா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம அதிகமாக அதை பற்றி பேசுவோம். சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளச்சை பற்றி பார்ப்போம். இதே போல் நம்ம எதிர்பார்க்காம இருந்தோம் ரொம்ப நாளாக எக்லாம் லே பண்ணான்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு. சரி எக்லே பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எக்லே பண்ணுச்சு நினச்ச மாதிரியே. ஆனால் வந்து அதெல்லாம் புரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சம்மர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதனால தான் அது ரொம்ப பானையில் இன்குபேஷன் பீரியடில் இருந்தும் அந்த எக்லாம் வந்து சரியே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி வறண்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால் புரியாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இது போல் பார்த்தீங்கன்னா நம்ம காக்டெயில் வந்து கரெக்டாக தான் இன்குபேஷன் பீரியடில் வந்து உக்காண்டுருந்துச்சு. இப்போ காக்டெயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் பீரியட் 18 to 23 days தான். இருந்தும் நம்ம ஃபீமேல் வந்து ரொம்ப நாளாக இன்குபேஷன் பீரியடில் உட்காந்துதும் எக்கு வந்து ஹேச் ஆகுமா நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். இருந்தாலும் ஹேச் ஆகலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா எக் ஹேண்ட்லிங் பண்ணி பார்த்தோம். எக் ஹேண்ட்லிங்னா என்னன்னு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதுக்கான வீடியோ போகிறோம். இப்போ எக் ஹேண்ட்லிங் பண்ணி பார்த்தோம். அது வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுனால எம்ப்ரியோனா என்னென்னா கரு ஃபார்ம் ஆகிறதுனால நாங்கள் அது வந்து தூக்கி போட்டோம். இப்போ என்ன ரீசனாக இருக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோன்னா அது வந்து சம்மர் ஸ்டார்டிங்கில் அந்த எக்கு லே பண்ணியிருந்ததுனால ஹீட்னால் கூட அது வந்து புரியாமல் இருந்திருக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளச்சுன்றதுனால அது வந்து எப்பயும் கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது அது பொறிச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து இம்மெச்சூராக இருக்கிறதுனால நிறைய சான்சஸ் இருக்குது அது அன்ஃபர்டைலாக இருக்கிறதுக்காக. இப்போ இதை விட நீங்கள் வேறு எதனா ரீசன் இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றி நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் போகிற போக்கில் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க.